இன்னைக்கு வந்து டே ஒன் நவராத்திரி தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி பை த வே. அண்ட் இன்னைக்கு வந்து டே ஒன் நல்லா ஆரஞ்ச் கலர் தான் வந்து போடணும். அதனால ஆரஞ்ச் சாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆலோவேரா போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்டாக எந்த நம்ம க்ரீம் போனாலும் ஆலோவேரா போட்டால் கொஞ்சம் பேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஃபேஸ் க்ரீம் இன்னைக்கு யூஸ் பண்ண எப்பவுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபேஸ் க்ரீம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மேக்கப் வந்து பெருசாக வீட்டில் தான் இருக்க போகிறோம், மேக்கப் பெருசாக போட வேண்டாம், எப்படினாலுமே வேர்த்து ஊற்றும். ஸோ மேக்கப் போட்டாலும் பெருசாக வந்து செட் ஆகாது. அது நேச்சுரலாக இருக்கிறது தான் வந்து எனக்குமே மோஸ்ட்டாக எப்பவுமே பிடிக்கும். அதனால் இந்த லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் வந்து போட்டாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பிந்தி பிந்தி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லாயிருக்கும். சாரிக்கு எப்பவுமே சின்னதாக வைக்காமல் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுற கலர் நீங்கள் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கும். அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் டைம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் செயின் ஒன்று போட்டுக்கிட்டேன். பிகாஸ் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டனால அது மேட்ச் பண்ண மாதிரி ஷார்ட் செயின். அதுக்கப்புறம் ஜும்கா ஜும்கா நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி போட்டால் சாரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வளையல். ஸோ இது போட்டோன்னே அப்படியே பர்ஃபெக்ட் லுக் வந்துருச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீயாக தான் விட்டுருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு வேர்த்தூத்தும் போது லைக் வந்துட்டு ஜடை போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஹேர் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் நினச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் தான். ஃபர்ஸ்ட் டேனால் ஸ்வீட் பொங்கல் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த நாள் என்னென்ன பிரசாதம் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அம்மனுக்கு வந்துட்டு பிரசாதம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங்கில் வச்சுடுவோம். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கேற்றிடுவோம். ஸோ 6 o'clock ஆயிடனால விளக்கு ஃபுல்லாக ஏற்றிடுவோம். ஸோ விளக்கேற்றிட்டு நம்ம வந்துட்டு பூ வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபெஸ்டிவல்லாம் பூ இல்லாமல் இருக்காதுல்ல. ஸோ பூ வச்சோடனே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருந்தது அன்றைக்கி வந்துட்டு டே ஒன்னால். ஸோ கோலமும் போட்டாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு 3 days வந்து பார்த்திங்கன்னா துர்கை அலங்காரமில் இருப்பாங்க அம்மன்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 நாளுமே துர்கையில் தான் இருப்பாங்க. அண்ட் நாங்கள் வந்து துர்கை அஷ்டோத்திரம் படிப்போம். அம்மா வந்துட்டு மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன். டாட்டா பாய் எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்து.